டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்து வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்க லியோ பிளட்டி ஸ்வீட். உலகமெங்கும் இந்த திரைப்படத்துக்கு ஒரு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்கு. வர்த்தக ரீதியா இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல வேற லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேர்ல்டு வைடு இது வரைக்குமும் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கு மேல வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது நம்ம தளபதி விஜய் கெரியர்ல முதல் முறையா 600 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ண ஒரு படம் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் இந்த லியோ படம் வாங்கியிருக்கேன். இந்த சண்டே இன்னைக்கு கலெக்ஷன் சேர்த்தாக்கா இந்த படம் 600 கோடி ரூபாயை கிராஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேபி நாளைக்கு படத்தரப்புல அந்த விஷயத்த அதிகாரப்பூர்வமா சொன்னாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. ஆனா நம்ம லியோ திரைப்படம் இப்போதைக்கு 600 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இன்னொரு சிறப்பான தரமான சம்பவமே பண்ணியிருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் முதல் முறையா 100 கோடி ரூபாய் ஷேர் வந்த ஒரு படம் அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த விஷயம் வெளிவந்ததுக்கு அப்புறம் ஒரு பக்கம் என்னடானா ஜெயிலர் தான் வந்துச்சு, வேற எந்த படமும் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னடானா பொன்னியின் செல்வன் தான், அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் 100 கோடி ரூபாய் ஷேர் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது யாராலையும் ஏத்துக்க முடியல, வைத்தறிச்சல்ல என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொன்னியின் செல்வன் படத்துடைய பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஷேர் அதிகபட்சமா 98 கோடி தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த படமும் 100 கோடி ரூபாய் அப்படின்றத அச்சீவ் பண்ணவே இல்லை. அதுக்கடுத்து ஜெயிலர் 95 கோடி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அந்த படமும் 100 கோடி ரூபாய் அச்சீவ் பண்ணல. இதுல எதை வச்சு அவங்க இந்த படம்லாம் 100 கோடி ரூபாய் ஷேர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு அவங்க சொல்ற மாதிரி அந்த ரெண்டு படமும் 100 கோடி ரூபாய் ஷேர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டாலும் அந்த பட்டியல்ல இப்ப இந்த படம் 3வது இடத்துல இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா, ஏன்னா இப்பதான் இந்த படம் 2வது வாரமே முடிச்சிருக்கேன், இன்னமும் 1 வாரம் ஓட போகுது. அப்படி பார்த்தாக்கா அந்த ஷேர் இன்னமும் அதிகமாகும், அப்படி பார்த்தா அந்த டாப் 10ல ஃபர்ஸ்ட்ல வந்துடும், அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனா இப்போதைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 100 கோடி ரூபாய் ஷேர் வந்திருக்கு, அதுவே ஒரு சிறப்பான தரமான சம்பவம் தான். இன்னொரு சம்பவம் பண்ணிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேரளால எந்த தமிழ் படம் அதிக வசூல் வந்திருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கிற எதிர்பார்ப்பேன். ஒரு பக்கம் என்னடானா ஜெயிலர் 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 அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான், அதுக்குமே இப்ப முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அதாவது இந்த கேரளா டிஸ்ட்ரிபியூட்டரே அதை அபிஷியலா சொல்லிட்டாப்ல, இந்த திரைப்படம் தான் கேரளால ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. அதாவது இப்போ கேரளால ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகி அதிக வசூல் வந்த படம்னா அது இந்த லியோ மட்டும்தான், ரெக்கார்ட் பிரேக்கிங், இதுதான் டாப் 10ல ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆல் ஏரியாலையும் அண்ணன் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி வாங்கின எல்லாருக்குமே லாபங்க. அதாவது இப்போ கேரளால பிரேக் ஒன் ஆகி ஓவர் ஃபுல் ஆயிடுச்சு, தெலுங்கானா ஆந்திரா அங்கேயும் பிரேக் ஒன் ஆகி ஓவர் ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து அவங்க வர்றது எல்லாமே ப்ராஃபிட் தான். அதுக்கடுத்து பாலிவுட்லயும் அதே கதை தான், அங்கேயும் பிரேக் ஈவன் ஆகி இப்போதைக்கு ஓவர் ஃபுல் ஆகிட்டு இருக்கு. ஓவர்சீஸும் அதே தான், இப்போ தமிழ்நாட்டிலேயும் அதே தான். வாங்கின எல்லாருக்குமே இந்த படம் லாபமா வந்துருக்கு. நான் இந்த படத்தை வாங்கினப்பா எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. ஒரு சொல்ல சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா அவனுங்களுக்குலாம் வேற வழியே இல்லை, நம்ம காசு வாங்கிட்டு வேற என்ன சொல்றதுன்னு தெரியாம சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா அவனுங்களுக்கே அந்த படம் லாபமா தான் அமைஞ்சிருக்கும். ஆனா இந்த படத்தை வாங்கின யாருக்குமே இந்த படம் நஷ்டம் அப்படின்ற பேர் இந்த வாட்டி கிடைக்கவே இல்லை. போனதோட